வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போற ஆசனம் மாரிஷனாசன். மாரிஷனாசன் ஏற்கனவே ஒரு எபிசோட கொடுத்துருக்கேன். இதில் நிறைய வேரியேஷன்ஸ், அதாவது அதில் வேறு வேறு நிலைகள். சாதாரண நிலை பண்ணோம், காலை நீட்டிட்டு ஒரு காலை மடிச்சு வச்சுட்டு காலும் இடுப்பும் சேர்த்த மாதிரி பின்பக்கமாக கைகளை பின்னிட்டு அதில் திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணோம். இப்போது அதில் காலம் ரெண்டு காலம் மடித்து வச்சு பண்ணுறது எப்படி, அதில் முன்பக்கம் வளைஞ்சால் என்னாகும், பின்பக்கம் வளைஞ்சால் என்னாகும் என்ற மாதிரி வேரியேஷன்ஸ் பண்ணுவோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னிங்களா, உங்களுக்கு முதுகு நல்ல வலியெல்லாம் போகும். அடுத்தது ஸ்பைனல் கார்டு நல்லா ட்விஸ்டாகும். அப்போ உங்களுடைய ப்ரோஸ்டேட் கிளான்ஸ் சொல்லி யூரினேஷன் ரிலேட்டட் கிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா ஃபைன் டியூன் ஆகும். அதே நேரத்தில் உங்கள் ஸ்டமக்கில் இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேறதுக்கு ஈஸியான வழி. உங்களுடைய சர்க்கரை தன்மை இருக்கிற உடம்புல, அது எதனால் அந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுடைய இன்சுலின் சுரக்கும் தன்மை தான். அது சுரக்கும் இந்த சுரபிகள் எல்லாமே கூட நல்லா பிழிஞ்சு அதுலேருந்து ரத்த ஓட்டம் நார்மலாக மாறிச்சுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சுரபிகள் கிடைக்கும். அந்த சுரபியில் கிடைக்கிற நல்ல இன்சுலினும் உடம்புல ரத்தத்தோடு கலக்கும்போது குளுக்கோஸ் பிரித்து எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி உங்கள் வயிறை பிழியும் தன்மையுள்ள ஆசனங்கள்லாம் பண்ணணும். இந்த மாதிரி முறுக்கும் தன்மையுள்ள ஆசனம் பண்ணால் தான் நல்லா வரும். மாரிஷாசன் அந்த மாதிரி உட்கார்ந்து முறுக்கும் தன்மையுள்ள ஆசனம் அது. எப்படி செய்வோம் பார்ப்போங்களா. நேர்களே, இந்த மாரிஷாசன் செய்கிறது வந்து உட்கார்ந்து செய்யும் ஆசனம், உடலை முறுக்கும் ஆசனமும் கூட. இதில் கையிலும் பின்னாடி போய் பின்னணும், அதாவது கை பின்னாடி போய் எட்டலைன்னா அட்லீஸ்ட் எவ்வளோ தூரம் போகுது அவ்வளோ தூரம் எடுத்துன்னு போங்க. முதல்ல அப்படி தான் இருக்கும், நீட்சி பெற தான் பழக பழக தான் நல்லா வரும். அதாவது முதல்ல பண்ணும்போது நீங்கள் கையை போய் காலை சேர்த்து பின்னும்போது ஒரு ஜானளவு கேப் இருக்கும், ரெண்டாவது நாள் பண்ணும்போது கொஞ்சம் இருக்கும். மூச்சு விட்ட நிலை நல்லா இருக்குனிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்க முடியும். மோத்தக்கு முதல பின்னாடி பிடிப்பணும், அந்த மாதிரி பிடிக்கணும். சில பேர் இவ்வளோ தூரம் பிடிப்பாங்க, அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருப்பாங்க அவங்க உடம்பு. பண்ணால் தான் நல்லா பண்ணிங்கன்னா வந்துடும். பாருங்கள், முதல்ல நீட்டி உட்காந்துக்கோங்க கால் ரெண்டுத்தையும். நார்மல் மரிச்சாசன் என்ன பண்ணுவோம், ரெண்டு கால் நீட்டி உட்காருவோம். முதல்ல வலது காலை மடக்கி வைப்போம், இடது கால் மூட்ட அளவுக்கு. இப்போது ரெண்டு கையும் பக்கவாட்டில் உயர்த்துறேன், நல்லா உயர்த்திட்டு மூச்சு விட்டு நெல்ல முன்பக்கம் வளைஞ்சிட்டு ரெண்டு கைகளும் பக்கவாட்டில் எடுத்துன்னு போகிறேன். இப்போ இந்த காலையும் சேர்த்து தான் பின்னுறேன், பின்னாடி இடுப்பும் சேர்த்து பின்னுறேன், பின்பக்கமாக ரெண்டு கையும் லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இடது பக்கமாக பின்னாடி திரும்பி பார்க்குறேன். திருப்பி மூச்சு இழுத்த நிலையில் முன்பக்கமாக வந்து காலை தொடுறேன், மறுபடியும் மூச்சு ஃபுல்லாக இழுத்துடுறேன், பக்கவாட்டில் இறக்கிறேன். இது மாரிஷாசன் நார்மல் பொசிஷன். இப்போ இதே போல் இடது கால் பண்ணுற பாருங்கள், இடது கால் மடித்து வச்சேன். இப்போ மூச்சு இழுத்த நிலையில் பக்கவாட்டில் கையை உயர்த்திட்டு மூச்சு விட்ட நிலையில் முன்பக்கம் வளைகிறேன். இப்போ ரெண்டு கையும் பக்கவாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன், மோத்தக்கு முத்ரா பிடிச்சிட்டேன், பின்பக்கம் திரும்பி பார்க்குறேன். மூச்சு விட்ட நிலையில் தான் இருக்கேன். திருப்பி மூச்சு இழுத்து விடும்போது முன்பக்கம் வந்துட்டு கைகளை மேலே உயர்த்துறேன், பக்கவாட்டில் இருக்கேன். இந்த மரிஷாசன் பண்ணுறதுக்கும் இப்போ கொஞ்சம் வேரியேஷன் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, காலை மடித்து பண்ண போகிறேன். இப்போ முதல்ல வலது காலை மடித்து வைக்கிறேன், இடது காலை வஜ்ராசன் போட்டு மடித்து வச்சுக்கிறேன், மடித்து அது மேலே நல்லா உட்காந்துக்கிறேன் இல்லையா, மடித்த நிலை இருக்குது. இப்போ அதே போல் பக்கவாட்டில் கையை மேலே உயர்த்துறேன், மூச்சு விட்டு நில்லை முன்பக்கம் நல்லா வளைஞ்சி பக்கவாட்டில் காயை எடுத்துன்னு போயிட்டு கால் நல்லா பின்னி பிடிச்சிட்டேன். முதல்ல மூச்சு விட்டுட்டு முட்டியிருக்கும் படுக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக இழுத்துட்டு பின்பக்கமாக பார்த்துக்கிறேன். அகைன் மறுபடியும் வரேன், முன்னாடி வந்துட்டு கைகளை விட்டு நெல்ல முன்பக்கம் கொண்டு போகிறேன். கை ரெண்டத்தையும் மேல் பக்கமாக தூக்கிட்டு இறக்கிட்டேன். இது ஒரு வேரியேஷன். இப்போ அதே போல் இடது காலும் பண்ணுறேன். நல்லா கால் மடிச்சுக்கணும், மடிக்க மடிக்க இந்த இடம்லாம் நல்லா உங்களுக்கு இழுத்து விடும். அதே போல் இந்த தோள்பட்டெலாம் பின்னாடி லாக் பண்ணி இழுக்கிறோம் இல்லையா, திரும்புகிறோம் இல்லையா, நல்லா இருக்கும். எங்கே போச்சு அந்த முதுகு வலியெல்லாம் பார்ப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் பாருங்கள், நல்லா நிமிந்து உட்காந்தேன், பக்கவாட்டில் கையை தூக்கிட்டு நல்லா ஃபாவே நல்லா பண்ணி படுத்துக்கோங்க. அப்படியே படுத்து கூட பண்ணலாம். இப்போது கையை ரெண்டும் பின் பக்கமாக கொண்டு போய் இப்போ மூச்சை நல்லா விட்டுட்டு கீழே வரைக்கும் போகிறார். மூக்கு போய் முட்டியை தொடணும். இப்போ கொஞ்சம் எழுந்த நிலையில் நல்லா முறுக்கி பின்பக்கம் பார்க்கணும்.
உங்கள் முதுகில் நல்ல ட்விஸ்டாகும் ஸ்பைனல் கார்ட். திருப்பி முன்பக்கமாக வந்துட்டு கைகளை லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. அப்புறமா நிதானமாக மேல் பக்கம் ஏற்றிட்டு கீழே இறக்கலாம். இதுக்கு காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பேக்வேர்ட் பெண்டிங் தான் பண்ணணும். ரெண்டு கால் நீட்டி வச்சுக்கோங்க, தண்டாசன் உட்காருங்க, ஃபீல் பண்ணுங்கள் கொஞ்சம். ஒரு ஆழ்ந்த சுவாசம் ஒரு ரெண்டு முறை பண்ணிட்டு ஃபீல் பண்ணும், எங்கே வலிக்குது, எங்கே சரியாச்சு, எதனால் சரியாச்சு அப்படி கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள். இப்போ நிதானமாக காம்ப்ளிமெண்ட்ரி இடுப்பு மட்டும் அப் பண்ணுறேன். இப்போது தலையும் தொங்க விட்டேன், மூச்சு இழுத்த நெல்ல பண்ணலாம். இது நல்லா கழுத்து வலி கால் வலிலாம் போயிடும், நம்ம முறுக்கணும் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி இந்த மாரிஷாசன் வேரியேஷன்ஸு மெதுவாக பண்ணி பண்ணி பழகுங்க. முதல்ல அப்படி தான் இருக்கும், கை பிடிக்காது, அப்போ இழுக்க நல்லா இழுக்க இழுக்க வரும். அப்போ தான் இந்த சைடில் இருக்க சதைகள்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து ரத்த ஓட்டம் நல்லா போகும். ஏன்னா நல்ல ஒரு ஆசனம் பண்ணோம் இன்றைக்கி, மாரிஷாசன் வேரியேஷன்ஸ், அதில் நிறைய வகைகள் பார்த்தோம். அதே போல் ஹெல்த்தி டிப்ஸ், சமைக்கும்போது சூடு படுறது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று எடுப்போம் வைப்போம், தோசை சுடும்போது அந்த கல் படும், அல்லது கரண்டி எடுத்து வச்சுருப்போம், மாற்றி வைக்கும்போது உஷ்ணம் பட்டுச்சுன்னா அப்படியே கொப்பளம் ஆகும். சில பேருக்கு சில பேர் அப்படியே அந்த வடு இருக்கவே இருக்கும், போகவே போகாது. ரொம்ப ஈஸி, எப்போவுமே உங்கள் ஃப்ரிட்ஜில் முட்டை இருக்கும், அந்த முட்டையை ஒன்று உடைங்க, அதை வெள்ளைக்கரு எடுத்து மட்டும் அந்த கொப்பளமான இடத்துல தடவினீங்கன்னா சீக்கிரம் அந்த புண்ணாரும் வடுவும் போயிடும். இல்லைன்னா பீட்ரூட் இருந்ததுன்னா பீட்ரூட் கொஞ்சம் எடுத்து நசுக்கி அந்த சாறு மட்டும் எடுத்து நல்ல சூடு எங்கே பட்டிருக்கும் அந்த வைங்க, உடனே சரியாயிடும். அந்த எரிச்சலும் இருக்காது, கொப்பளமும் நிறைய பெருசாக ஆகாது, புண்ணமும் ஆகாது. முட்டை அல்லது பீட்ரூட், முட்டையில் வெள்ளைக்கரு எடுத்து தடவுங்க போகிறோம். குக்கர் இருப்போம், விசில் போடுவோம், அந்த மாதிரி கூட உஷ்ணம் படும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கனாலே கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும், வடு தெரியாது, அழகாகவும் இருக்கும். இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு இதே போல் இந்த புத்தனேஸ்வரம் யோகாசன நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.